சீனோட ஃபுட்டேஜ் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாமல் ஒரு சீன் கூட அவர் எடுத்ததே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் என்னால் முடியல அது. ஆக்சுவலாக பாஸ் ஆகட்டும் இல்லை எந்த படமாக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அது வந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டியாக அமையலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீன் கூட அவர் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. சீனுக்குள்ளே சின்ன சின்னதாக எங்கேயாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவாரே தவிர ஒரு ஃபுல் எபிசோட் ஷூட் பண்ணி நம்ம தூக்குறோம் எடிட்டிங்லங்கிற இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ப்ளஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஆகட்டும் எது தேவையோ அதை எடுப்பார், ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவார், எல்லாரையும் வேலை வாங்குவார். ஸோ இந்த எல்லா விஷயமே நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். பேசிக்ஸ் விஷயம் எல்லாமே நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அந்த ஒரு 40 நாள் 45 நாள் ஷூட் பண்ணுறோன்னா அப்படி இருக்கும், ஒரு ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும் அந்த ஷூட் மட்டும். மற்றபடி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சார் செம்ம ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப கிளியராக இருப்பார். டைமே ஆகாது எடிட்டிங்லாம்.